நன்னைக்கு பிறகு சென்னையடா, இது அள்ளி வளர்த்தது என்னையடா. வணக்கம், நான் டைரக்டர் ஆர்கே வித்யாதரன். பெப்பர் சேனலோட சென்னை பட்டினம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நான் தான் கலந்துக்க போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய சொந்த ஊர் வந்து மதுரை. ஸோ மதுரையில் இருக்கிற பல பேர் வந்து சினிமாவில் ஜெயிக்கணும்னா சென்னைக்கு எப்போ போகலாம், சென்னையில் போய் எப்படி ட்ரை பண்ணலாம், எப்படி ஜெயிக்கலாங்கிறது, சென்னை பட்டினங்கிறது ஒரு பெரிய கனவாக, ஒரு பெரிய ஒரு ட்ரீம் வேர்ல்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தேன். இந்த சென்னை பட்டினத்தில் பல இடங்கள் பல டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் பேச போகிறேன். இப்போது ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்னோடய வீடு இருக்கிற டைரக்டர்ஸ் காலனிலேருந்து. ஆக்சுவலாக சென்னை பட்டினம் வந்தோடனே நான் நினச்சேன் டைரக்டர்ஸ் காலனியில் டைரக்டர்ஸாக இருக்காங்க, நம்ம இந்த ஏரியாவில் எப்போ வீட்டுக்கு நம்ம குடி போக போகிறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் டைரக்டர்ஸ் காலனியில் தான் இருக்கேன். இதில் வந்து இப்போ உங்கள் சென்னை பட்டினத்தில் நிறைய இடத்த பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டைரக்டர்ஸ் காலனிலே இருக்கிற இந்த பார்க் ஒன்று இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஒரு வித்தியாசமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம அந்த பார்க் போகலாம், வாங்க. இதுதான் டைரக்டர்ஸ் காலனியோட ஒரு பார்க். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க் ஹோட்டலில் டிஸ்கஷன் போடலாம், பார்க் ஹோட்டலில் டிஸ்கஷன் போடலாம், அப்போ தான் வந்து நம்மளாம் பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு சினிமாவில் வந்து சொல்லிக்குவாங்க. அதோட மீனிங் என்னென்னா, அந்த மாதிரி பார்க் ஹோட்டலுக்கெல்லாம் போனால் விஐபிஸ் ஆகிட்டோம் அப்படின்றது ஒரு அளவுகோல். பட் அந்த விஐபிஸ் பல பேரோட ஸ்டார்டிங் இந்த மாதிரி பார்க்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக இந்த மாதிரி பார்க்கில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, ரைட்டர்ஸு இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு எனர்ஜி வந்து தான் ஃபர்தராக வந்து ஒரு விஐபிஸாக நம்மளை வந்து கொண்டு போகுது. ஸோ இந்த டைரக்டர்ஸ் காலனி பார்க் பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இங்கே வந்து டைரக்டர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா, ஒரு வீடு. ஸோ அதனால் இங்கே டிஸ்கஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம். பட் என்னென்னா, பார்க்கில் ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாது, பக்கத்தில் யாராவது இருந்தால் கதையை சுட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு இந்த லவ்வர்ஸ்லாம் பேசுவாங்கள்ல கொஞ்சம் ரகசியமாக, அது மாதிரி லைட்டாக இந்த சீன் இப்படி வச்சுக்கலாமா, அந்த சீன் இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணலாம். பார்க்கில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத விட அப்சர்வேஷன், அதாவது மற்றவங்களை பார்க்குறதுங்கிறது ஒரு வகையான ஒரு சூழ்நிலை. பார்க்குறதுனா நான் வந்து இந்த சைட் அடிக்கிறது அது மாதிரிலாம் சொல்ல, அப்சர்வேஷன்ஸ், கேரக்டர்ஸ், எந்தெந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, நம்மள மாதிரி சினிமாவில் இருக்கிற கதாசிரியர் டேரக்டருங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த பார்க்கில் ஒரு தடவை உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஏதோ புக்கு எடுத்துகிட்டு சிரமப்பட்டு ஏதோ படிச்சுட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் கூட ஒருத்தர் இருக்கும்போது இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பற்றி, இந்த கான்வென்ட்டு, இந்த ஸ்கூல் பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்தது. அப்போ திடீர்னு இதையே ஒரு சப்ஜெக்ட் ஆக்கலாமே அப்படின்னு ஒரு டெசிஷன் வந்து இந்த பார்க்கில் தான் எடுத்தோம். அந்த கதை தான் வந்து குங்குமப்பொட்டு கவுண்டர். ஒரு சத்யராஜ் சார் வந்து அவர் பிள்ளைக்கு வந்து கான்வென்ட்டில் தான் சேர்க்கணும், எப்படியாவது இங்கிலீஷ் மீடியத்தில் பையன் படிக்கணுங்கிறதுக்காக லோ லோன்னு அலைவார். அதுக்கான இன்ஸ்பிரேஷனை இங்கே ஒரு அப்பா வந்து பார்க்கில் வந்து ஒரு குழந்தைய வந்து அட்வைஸ் பண்ணும்போது, நல்லா படிக்கணும், நீ வந்து இங்கிலீஷில் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அதனால் பார்க்குக்கு வந்தால் சில லைவ் கேரக்டர்ஸ், சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஸ்பார்க் ஆகுது. ஸோ அது மாதிரி வந்து நாட் ஃபார் சினிமா நிறைய விஷயங்கள் ஸ்பார்க் ஆகும். இவங்களை பார்க்கும்போது நம்ம இப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். அது மாதிரி வந்து நீங்கள் சென்னையில் வந்து நிறைய பார்க் விசிட் பண்ணுங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் ஸ்பார்க் ஆகலாம். இதுதான் அசோக் நகர் 19th அவென்யூ. இந்த அசோக் நகர் 19th அவென்யூக்கு ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் மெட்ராஸ் பார்த்திங்கன்னா, நிறைய ரோடு. பட் இந்த 19th அவென்யூ ரோடு வந்து நல்ல ப்ராடாக ஒரு மரங்களோட ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும். இந்த ரோட்டுக்கும் நாங்கள் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு வந்தேன்.
இந்த 19வது அவெனியூல ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ் வேணும், ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வேணும் அப்படின்னு. நம்ம திருமலை சார்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே ஒரு நல்ல ஆஃபீஸ் போட்டு ஸ்ரீகாந்த் வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பிளானிங் நடந்தது. அப்போ ஒரு ஆஃபீஸ் தேடி இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா, நமக்கு ஆஃபீஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட் வந்தது. சினிமா ஆஃபீஸ்னு எப்படி கொடுப்பாங்க, நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒருத்தர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்க, நமக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு பில்டப்பை கொடுத்தானா ஆஃபீஸ் வாங்கிடலாம் அப்படின்னோன்னா, இந்த மாதிரி பில்டப்பை கொடுத்து ஆஃபீஸ் வாங்கிடலாம்னு சொன்னோன்னே எனக்கு அப்போ இன்ஸ்பயர் ஆச்சு. இது மாதிரி பில்டப்பே கொடுத்து எல்லாரையும் கவுக்குற ஒரு கேரக்டரை ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணான்னா அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து அந்த ரசிகன் சிம்மான கதையோட லைனை இங்கே தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக இதோ இது இங்கே தான் ஆஃபீஸ் கிடச்சிது, கிரீன் பீஸ் மேபெரி அப்பார்ட்மெண்ட் சொல்லி இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கு ஆஃபீஸ் கிடச்சிது. என்னென்னா, ஆஃபீஸ் எப்போவுமே ஆஃபீஸ் உள்ளே போய் கதை எழுத ஆரம்பிப்பாங்க, நாங்கள் கதையை யோசித்து ஆஃபீஸுக்குள்ளே போனோம். இதுதான் இந்த 19th அவென்யூவோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இது கடைசியில் பார்த்தா நிறைய நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரோடு, நிறைய படப்பிடிப்புகள்லாம் கூட நடக்கும். ஸோ வந்து ஒரு எனர்ஜியான ஒரு ஒரு எங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் வந்தவொடனே ரொம்ப வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடந்தது. நிறைய தடவை டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா 19th அவென்யூ ரோட்லேயே தான் நாங்கள் வாக் பண்ணி நிறைய சீன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவோம். ஸோ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். இது மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குன்னு சில ஏரியா இருக்குது, ஆனால் திடீர்னு சில ஏரியாக்களில் சினிமா வேறு மாதிரி கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் அந்த 19th அவென்யூ. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் எங்களோட ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு. இங்கேருந்து தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறதெல்லாம் நாங்கள் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நியாயமாக நான் இந்த நேரத்தில் ஒரு வெட்டினரி கிளினிக்கில் உட்காந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு நான் ஊசி போட்டுட்டு தான் இருக்கணும். என்ன சினிமா டைரக்டர்னு சென்னை பட்டினம்னு எதை எதையோ சொல்லிவிட்டு திடீர்னு மாட்டுக்கு ஊசி போடுறத பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. மெட்ராஸுக்கு வந்ததே நான் எதுக்கு தெரியுங்களா? சினிமாவில் ஜெயிக்கணுங்கிறது. அதுக்கு நான் செலக்ட் பண்ண இடம் எதுன்னா சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி. ஆக்சுவலாக வந்து நான் ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்கினோடனே எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர், பிடிஎஸ், வெட்டினரி, இன்ஜினியரிங் எல்லாமே கிடச்சிது. இப்போ எனக்கு என்னென்ன உள்ளுணர்வு சொல்லிகிட்டு இருக்கு, நம்ம வந்து சினிமா கலைஞர், நம்ம வந்து படம் டைரக்ட் பண்ணணும், கதை எழுதணும், இதுதான் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு இன்ட்யூஷனாக இருந்தது. அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மதுரை தான் எனக்கு நேட்டிவ். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் எல்லாமே இருக்குது. இல்லாத ஒரே ஒன்று வந்து வெட்டினரி காலேஜ். நான் கப்புன்னு அதை பிடிச்சிக்கிட்டேன். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் போய் நான் படிக்கிறேன்னு. இப்போ நம்ம பிளான் என்னென்னா, வெட்டினரி காலேஜ் உள்ள பூந்து ஹாஸ்டலில் தங்கி அப்படியே சினிமா வாய்ப்பு தேடி நம்ம அப்படியே டக்குன்னு சினிமாவுக்குள்ளே போயிடணும். அதாவது வெட்டினரி டீலில் விட்டுட்டு சினிமாவுக்குள்ளே போயிடணுங்கிறது தான் நம்ம போட்ட பிளானு. பட் இங்கே வந்த உடனே என்னாச்சு, வெட்டினரி காலேஜில் அப்போ வந்து ஜூனியர்ஸ் சேர்ந்தவுடனே ஏதாவது ராகிங்னு ஜாலியாக பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மிமிக்ரி தெரியும். ஸோ அதை வச்சு நான் மிமிக்ரி பண்ணேன். மிமிக்ரி பண்ணவொடனே என்னாச்சு, இன்டர் காலேஜ்லாம் போய் கலந்துக்கிட்டு மிமிக்ரியில் ப்ரைஸ் வாங்குறது அப்படியெல்லாம் போக ஆரம்பித்தோடனா, அந்த காலேஜ் லைஃப்பில் அந்த மிமிக்ரி அப்புறம் அந்த ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறது இதிலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் உருப்படியாக காலேஜ் முடிகிற வரைக்கும் படித்து முடித்தேன். ஸோ படித்து முடித்து வெட்டினரி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவில் மும்முரமாக இறங்கினேன். ஸோ நிறைய ஸ்டேஜில் வந்து இப்போ நான், மயில்சாமி, தாமு, லட்சுமன், ஸ்ருதி லட்சுமன் இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு நிறைய ஷோஸ்லாம் பண்ணோம், நிறைய மிமிக்ரி பண்ணுவோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அப்போ நடிகர் கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வாய்ஸ்லேயே கதை சொல்லுவேன் நான் ஜென்ரலாக. நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கிறதால ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எந்தெந்த நடிகர்கள் எப்படியெல்லாம் பேசுவாங்கன்ற மாடுலேஷனோட நான் கதை சொல்லுவேன். அந்த மாதிரி நான் ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கதை தான் வந்து ஹரிச்சந்திரா. ஸோ அந்த கதையை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து கார்த்திக்காக கதை கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போது சத்யஜோதி ஃபிலிம்ஸில் போய் நேராக போய் கதை சொல்லலான்னு பார்த்தா எப்படி சொல்கிறது அப்படிங்கும்போது, எங்கள் காலேஜில் வந்து டாக்டர் நாகராஜன்னு லெக்சரர் இருந்தார் அண்ட் என்னோடய சீனியர். அவர் அவர் சத்யஜோதி தியாகராஜன் சார் வீட்டு பெட்டுக்கு நாய்க்குட்டிக்கு அவர் தான் இன்ஜெக்ஷன்லாம் போடுறது. அவர் தான் ஃபேமிலி வெட்டினரி டாக்டர். நான் அவரோட ஒட்டிக்கிட்டு போய் அந்த நாய்க்குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது லோட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் மெடிசின் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஷோ காமிச்சிட்டு இருந்தேன். அப்படியே மெதுவாக அவர் வந்து, சார் இந்த மாதிரி எங்களோட ஜூனியர் வெட்டினரி டாக்டரு ஒரு கதை சொல்கிறனுங்கிறாரு அப்படின்னோடனே, அப்படி தியாகராஜன் சார் அப்படி ஒரு மாதிரி இப்படி பார்த்தாரு. டாக்டர், வெட்டினரி டாக்டர் வந்து என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. இருந்தாலும் அவர் எல்லாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அவர். அதனால் சரி ஒரு டாக்டர் கதை சொல்கிறேங்கிறாரு, கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி
வாங்க கதை சொல்லுங்கன்னாரு. நான் அங்கே போயிட்டு வரட்ட சார், நான் கார்த்திக் வாய்ஸ்லேயே கதை சொல்கிறேன், ஜனகராஜ் வாய்ஸ்லேயே கதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் சரி சொல்லுங்களேன்னாரு. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த கதை சொல்லும்போதே கார்த்திக் வாய்ஸ் ஆரம்பித்தேன். அந்த மாதிரி உதாரணம் அந்த சீன் சொல்லியிருந்தேன், இது பாருங்க, ஒரு நாளைக்கு நான் 10 சிகரெட் குடிப்பேன், ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், என் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா, இந்த மாதிரி நான் கார்த்திக் வாய்ஸில் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். திடீர்னு ஜனகராஜ் வாய்ஸ் ஐயோ டே ஹரி, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கேரக்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிற, இப்படி மாற்றி மாற்றி நான் வந்து கதை சொல்லணும்னு திடீர்னு தேரன் சார் வந்து கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்ட்டார். ஒரு 10 நிமிஷத்தில் நான் ஜுரம் வந்துருச்சு எனக்கு, ஏன்னா கிழக்கு வாசல், 3 பிறை, இதயம் இந்த மாதிரி பயங்கரமான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க, இவங்ககிட்ட போய் நம்ம விளையாட்டு பிள்ளைத்தனமாக ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கோம், டென்ஷன் ஆகிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நான் வெளியே வந்து டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/2 hour கழித்து கூப்பிட்டாங்க, திருப்பி மேலே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து திருப்பி கதையெல்லாம் சொல்லி முடித்தேன். அதுக்கப்புறம்தான் கூட இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார், நீங்கள் அப்படியே எல்லார் வாய்ஸ்லையும் கதை சொன்னோன்னே தியாகராஜ் சார் ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு, அதனால தான் உங்களை வெளியே போக சொல்லி விழுந்து விழுந்து சிரித்தார், சிரிச்சுட்டு அப்புறமா திருப்பி உங்களை கூப்பிட்டு கதை கேட்டார், டென்ஷன்லாம் ஆகாதீங்க, உங்கள் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட அனுப்பிச்சாங்க. நான் கார்த்திக்கிட்ட போய், சார் நான் உங்கள் வாய்ஸில் தான் கதை சொல்லுவேன் அப்படின்னா, அவர் ஊ என் வாய்ஸ்லையா, ஓகே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி நான் அப்படி சார் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அவர் அப்படி பார்த்துட்டு அவர், அப்போ அவரோட மேனேஜர் வந்து கஃபார், ஒன்று கஃபார் அப்படி ஜென்ன மாதிரி நல்லா இருக்குல்ல, ஆ ஓகே ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அப்படின்னு அவர் சொல்லி கை கொடுத்து சத்யஜோதியில் ஹரிச்சந்திரா நான் பண்ணேன். ஸோ நான் ஒன்று இந்த மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணாத ஏரியாவே இல்லை. ஏதாவது ஊரில் நம்ம இந்த ஆடி மாதம் திருவிழான்னா ராத்திரி பூரா எல்லா கச்சேரியிலையும் போய் நான் தாமெல்லாம் மிமிக்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, எந்த ஒரு சின்ன டேலண்ட்டுமே ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஸோ வெட்டினரி படித்ததால் நாய்க்குட்டிக்கு ஊசி போட போனேன், மிமிக்ரி தெரிஞ்சதால் கார்த்திக் வாய்ஸில் கதை சொன்னேன், இது இவ்வளவும் சேர்ந்து ஹரிச்சந்திரான்னு ஒரு படத்தை வந்து எனக்கு கமிட் பண்ண வச்சது. ஸோ நமக்குள்ளே இயல்பாக வர்ற ஒரு டேலண்ட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிறது இந்த சம்பவங்கள் இருந்தால நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கதை வசனம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக இன்னொன்று சொல்லணும், எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு எந்த லாங்குவேஜும் பெருசாக தெரியாது. இப்போ நான் கன்னடத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கு ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம் ஃபேர் அவார்டு சுதீப் வாங்கியிருக்காரு, அண்டு உபேந்திரா வச்சு நான் கன்னடத்தில் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெங்களூர் போய் இறங்கினா கன்னடம் தெரியாது, பட் அங்கே இருக்க எல்லாருக்கும் நல்லா தமிழ் தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், என்னென்னா மெட்ராஸில் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் நமக்கு இருக்கணும், ஒரு ஓன் ஆஃபீஸ் இருக்கணுங்கிறது ஒரு ட்ரீம் இருக்குது எல்லாருக்கும். இப்போ அந்த ட்ரீமை வந்து நான் நெருங்கிட்டேன். ஸோ இது எங்களோட ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸில் வந்து எங்களோட ப்ரொடியூசர் வந்து திருமலை, டிரான்ஸ் இந்தியா கம்பெனி ஓனர். ஸோ அவர் வந்து இப்போ 2 பெரிய ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டு வந்து ரொம்ப யதார்த்தமான படங்களை ரொம்ப நல்ல பப்ளிசிட்டி கொடுத்து ரிலீஸ் பண்ணால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிற ஒரு ட்ரெண்டை நெருங்கியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நான் முதலே சொன்னேன், பார்க்கில் உட்காந்து அப்சர்வ் பண்ணி தான் குங்குமம் போட்டு கவுண்டரு கதை பண்ணேன், வீடு தேடிட்டு இருக்கும்போது வாக் பண்ணும்போது தான் ஒரு கேரக்டர் ஸ்பார்க் ஆச்சுன்னு. ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பார்க்குங்கிறது பல இடங்களில் கிடைக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நான் சொன்ன முன்னாடியே ஒரு பார்க்கில் ஒரு கதை ஸ்பார்க் ஆச்சு, இது மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணும்போது ஒரு கதை ஸ்பார்க் ஆச்சுன்னு. இன்னொரு ஸ்பார்க் பற்றி சொல்லணும், சின்ன வயசில் வந்து மெட்ராஸுக்கு வரணுன்னே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பின்னாடியே கொஞ்சம் ஓடிடுறான், அதாவது எப்படியாவது இதில் ஏறி போயணும்னு சொல்லி. அப்புறம் அந்த ரயில்வே ட்ராக் வழியாகவே நடந்து போனால் மெட்ராஸ் வந்துடும் அப்படியெல்லாம் பிளான் போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் டயர்டாகி திரும்பலாம் வந்துருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சென்னை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிறைய சினிமானோடனே மெட்ராஸ் தான், அது மறுக்க முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல ஷூட்டிங் வெளியூரில் நடந்தால் கூட மையம் சென்டர் கேபிட்டல் வந்து இதுதான். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன், ட்ரெயினை பற்றி சொல்ல வந்தேன்னா, சேரன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு படம் சத்யராஜ் சாரை வச்சு நான் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அந்த ஒரு ட்ரெயின் மேட்ரு கதைக்குள்ள அதுக்கு இன்ஸ்பிரேஷன், நான் சின்ன வயசில் அந்த ட்ரெயின் பின்னாடி ஓடி மெட்ராஸுக்கு வரணும்னு சொல்லி ட்ரெயின் பின்னாடி ஓடின அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அந்த கொண்டு வந்தது. அதே கதையை தான் நான் கன்னடத்தில் உபேந்திரா வச்சு நியூஸ் அப்படின்ற ஒரு த்ரில்லராக நான் பண்ணேன். அப்போ காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ட்ரெயின் நேமை மாற்றி பண்ணோம். ஸோ இது மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் திருவல்லிக்கேணியில் தான் வந்து மேன்சல்லாம் தங்கியிருந்தோம். ஸோ அங்கே மேன்சலில் தான் நம்ம டைரக்டர் அழகம் பெருமாள், ஆர் பாலு,
அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், கேமராமேன் நம்ம இவர், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த திருவல்லிக்கேணி மேன்சனில் தங்கியிருந்தோம், ஜாம்பாஜாரில். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மசூதியை ஒட்டி அந்த மேன்சன்லாம் இருக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த ஜென்ரலாக வந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பேச்சுலர் லைஃப் அந்த மேன்சனில் இருக்கும்போது அப்போ கிடைச்ச சில அனுபவங்கள், கல்லூரி ஹாஸ்டலில், வேப்பேரியில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும்போது கிடைச்ச அனுபவங்கள், இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜ் சப்ஜெக்ட் இப்போ உருவாக்கிட்டுருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த ஒரு கதையுமே உயிரோட்டமாக ஜீவனாக உண்மையான கதாபாத்திரங்களை அடிப்படையாக வச்சு பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்களை சென்னையில் வந்து எனக்கு வந்து திருவல்லிக்கேணி, வேப்பேரி, அசோக் நகர், டைரக்டர்ஸ் காலனி, இப்படி விதவிதமான இடங்களில் விதவிதமான அனுபவங்களை தந்திருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து நல்ல சினிமாக்களாக வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ரச. இதுதான் நான் சரத்குமார் சார் வச்சு வைத்தீஸ்வரன் படம் டைரக்ட் பண்ண அண்ணாமலை ஃபிலிம்ஸோட ஆஃபீஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மதுரையில் வந்து அகத்தியர் நாடி ஜோதிடம்னு ரொம்ப ஃபேமஸ். இந்த நாடி ஜோதிடத்தை பற்றியெல்லாம் வந்து அங்கே சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் எங்கள் வீட்டிலலாம் ஏடு பார்ப்பாங்க, இது மாதிரி வந்து ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஏடு பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தொழில் காண்டம், முற்பிறவி காண்டம் அப்படிலாம் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. ஸோ ஏட்டில் முற்பிறவியெல்லாம் இவ்வளோ பெர்ஃபெக்டாக சொல்கிறாங்க, உண்மையிலேயே நமக்கு இது முன்னாடி இருக்கு தெரிஞ்சால் அப்படி இருக்கும் அப்படிங்கும்போது நம்பவும் முடியல. அது எப்படி முற்பிறவிலாம் ஞாபகம் இருக்கும், அடுத்த பிறவிலாம் ஞாபகம் இருக்கும்னு. அப்போ எனக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது. இது வரைக்கும் மறுஜென்மத்தை வச்சு நிறைய பேர் படம் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துலேயும் முற்பிறவி ஞாபகத்துக்கு வந்துடும். அப்படி வராமலே ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும், அதை நம்பாதவர் ஒரு மனோதத்துவ டாக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ வைத்தீஸ்வரன் கதையை நான் பண்ணேன். ஸோ இங்கே வந்து ப்ரொடியூசர் செந்தில் சார், கணேஷ் சார், இவங்க தான் ஆஃபீஸ், நம்ம அண்ணாமலை ஃபிலிம்ஸு, நான் இங்கே வந்து அப்ரோச் பண்ணி கதை சொன்னேன். சரத்குமார் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை இந்த வைத்தீஸ்வரன். பிகாஸ் இது அந்த மறுஜென்மம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் அந்த முற்பிறவி ஞாபகம் வராமல், ஆனால் அந்த அதுதான் அந்த கேரக்டருங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தேன். அப்போ அந்த கதை கேட்டோன்னே அவர் சொன்னார், ரொம்ப இங்கிலீஷ் படத்துக்கு அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணான்னு உடனடியாக கை கொடுத்தாரு. எப்படி வந்து இந்த ஹரிச்சந்திரா கதை சொன்னோன்னா கார்த்திக் சார் கை கொடுத்து சூப்பராக இருக்குது பண்ணலான்னு சொன்னார். அதே மாதிரி சரத்குமார் சார் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் மெட்ராஸ்லேயும் இந்த நாடி ஜோதிடம் பார்க்குற இடங்கள், அகத்தியர் நாடி ஜோதிடம் இங்கே கொஞ்சம் இருக்குது அப்படின் போது அவர்கிட்ட ரெஃபரன்ஸாக சொன்னேன், இந்த மாதிரி நாடி ஜோதிடம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இதிலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை பேஸில் தான் நான் வந்து இந்த வைத்தீஸ்வரன் படம் பண்ணேன். அடுத்து இப்போ நம்ம சென்னையில் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான இடம் டைரக்டர் பாலு மகேந்திரா சாரோட ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோ வாசலில் அங்கே நின்று, ஏன்னா எனக்கு பாலு மகேந்திரா சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய மூன்றாம் பேரே, அழியாத கோலங்கள், ரெட்டைவால் குருவி, இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது இவ்வளோ ஸ்டைலாக ரொம்ப எமோஷன்ஸை உள்வாங்கி ரொம்ப பிரமாதமாக படம் எடுக்கிறாருன்னு. சார் நம்ம எல்லாம் அவர்கிட்ட அஸ்டண்டாக ஒர்க் பண்ண முடியலை, நம்ம வந்து வேறு பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் அடிக்கடி அவரோட ஸ்டுடியோ ஏரியாவில் நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஜங்ஷன் மாதிரி எங்களுக்கு, நான் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே நின்று நிறைய பேசுவோம். ஸோ அந்த ஸ்டுடியோவுக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போகலாம். இதுதான் பாலு மகேந்திரா சாரோட சினிமா பற்ற ஸ்டுடியோ. ஆக்சுவலி இது வந்து சாலி கிராமத்தில் இருக்குது. இந்த ஏரியாவில் நாங்கள் நிறைய எங்களுடைய கோ டைரக்டர்ஸ் எல்லோரும் இங்கே நாங்கள் நிறைய மீட் பண்ணுவோம், கதை பேசுவோம். ஸோ நான் மெட்ராஸுக்கு முத முதல்ல வந்த உடனே பாலு மகேந்திரா சாரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் அந்த நேரத்தில் பை லக் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. என்னென்னா இளையராஜா சார் வந்து சிம்பொனி இசையமைச்சார், உலக லெவலில் பேர் வாங்கினது. அது சம்மந்தமாக இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு கம்பெனியில் நம்ம மோகமுல் ப்ரொடியூசர் ஜானகிராமன் சார் வந்து பல பேர் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லும்போது நான், டாக்டர் வின்சென்ட் செல்வா எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்தோம். அப்படி இளையராஜா சாரை பற்றி இன்டர்வியூ எடுத்தோம். அப்போது வந்து பாலு மகேந்திரா சாரை நான் மீட் பண்ணி இன்டர்வியூ எடுத்தேன். எனக்கு என்னென்னா பாலு மகேந்திரா சார் படங்களுக்கு அப்போ கூட நான் அவர் கேட்டேன், சார் உங்களுக்கு ஒரு சில டைரக்டருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது ராஜா சார் மியூசிக் பண்ணுறாரா அப்படின்னு பாலு மகேந்திரா சார்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் அப்படி இல்லை, அவர் என்ன சொன்னார்னா அவர் ஒரு நல்ல ஃபீலர், ஸோ அது மாதிரி ஃபீல் பண்ணுறவங்ககிட்ட அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அது என் மனசில் பதிஞ்சிருச்சு. என்னென்னா நம்ம ஒரு நல்ல ஃபீலராக இருந்தால் மற்றவங்ககிட்ட நல்லா வேலை வாங்க முடியும், நல்லா வந்து ஒர்க் பண்ண முடியும், பாலு மகேந்திரா சார் மாதிரி ஒரு நேர்த்தியான சினிமாக்களை கொடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து
மெட்ராஸ் வந்தாலே சினிமா ஏவிஎம் ஸ்டுடியோ வாகினி ஸ்டுடியோ அது மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய நிறுவனம், நிறைய படப்பிடிப்பு நடக்கிற இடம். இருந்தாலும் எங்களை மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து இந்த பாலுமகேந்திரா ஸ்டுடியோங்கிறது ஒரு குருகுலம் மாதிரி ஒரு இடமா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணலைன்னாலும் அவரை வந்து நான் ஒரு மானசீகமாக ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். ஸோ என்னோடய அடுத்த படங்களில் கூட ஒரு லவ் ரொமான்ஸ் அண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாமே கூட பாலுமகேந்திரா சார் ஸ்டைலில் தான் சொல்லணும் அப்படின்னு நான் முடிவெட்டிருக்கேன். ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க, அமைதியான ஒரு இடத்துல ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்ணால் கதை வரும் அப்படிம்பாங்க. பட் எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, பயங்கர டிராஃபிக் ஜாமு, க்ரௌடாக இருக்கிற ஏரியாவில் டூ வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது நிறைய கதை எனக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனால் திருவேலிக்கண்ணி பாண்டி பஜார் இந்த மாதிரி க்ரௌடாக இருக்கணும், நல்ல ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி க்ரௌடுக்குள்ளே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஸ்பார்க் ஆகும். ஸோ ஆக்சுவலாக வந்து சென்னையில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது இன்னும் சொல்கிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம நான் படித்த கால்நடை மருத்துவக் கல்லூரி டவுட்டன், அப்புறம் வந்து பெரியமேடு இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பின்னாடி வரும், அது மாதிரி நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கிற ஏரியா, அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து நிறைய. அப்போல்லாம் வந்து எப்படின்னா வெட்டினரி படிச்சுக்கிட்டே சினிமாவுக்குள்ளே குதிக்கணுங்கிற ஒரு எமோஷனில் வந்த ஒரு கதைகள் கற்பனைகள் பார்த்த சம்பவங்கள் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஏவிஎன் ஸ்டுடியோ, பாலுமேந்திரா ஸ்டுடியோ, அப்புறம் நிறைய ஸ்டுடியோக்களில் சுற்றும் போது கிடைச்ச அனுபவங்கள் வேறு மாதிரி இருந்தது. பட் எத்தனை அனுபவங்கள் வந்தாலும் சென்னையோட அழகில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம நுணுக்கமாக அப்சர்வ் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் தெரியும். அதை பற்றி எனக்கு நிறைய இன்னும் சொல்லணும்னு ஆசை. கண்டிப்பாக மறுபடியும் பேப்பர் சேனலில் இது மாதிரி சென்னை பட்டினம் நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சென்னையை சுற்றி இருக்கிற இடங்களை பற்றின விஷயங்கள், அதில் இருக்கிற அழகு ரகசியம் இதை பற்றிலாம் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணி இந்த இடங்களை பற்றியும் என்னோடய அனுபவங்களை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த பெப்பர் சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.